வணக்கம். இன்றைய தினம் வெளியான எல்லா செய்தித்தாள்களிலுமே அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கிறது பட்ஜெட் தொடர்பான செய்திகள் தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வாசிக்கப்பட்ட அந்த பட்ஜெட் உரை நமது வாசி வாசி தலைப்பின் கீழே வெளியாகக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்லையும் முக்கிய இடத்தை தான் பிடிக்க போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கோதாவரி காவிரி இணைக்கப்படும் அப்படின்னு எப்படி ஒரு வருஷத்துக்குள்ளேயே இணைச்சிருவாங்களா? ஒரு வருஷத்துக்கு தானே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்குள்ளே இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நதிநீர்களை இணைக்கக்கூடிய விஷயங்களை, நதிகளை இணைக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இது வந்து ஃபியூச்சர் பிளான், விஷன் இந்தியா அப்படிங்கிற பிளான் அடிப்படையில் இதை செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது தொடர்பான அறிவிப்பு தான் பட்ஜெட்டில் வெளியாகிருக்கு. ஸோ நதிகளை இணைக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது தொடர்ந்து மாநில அரசினுடைய உரிமைகளையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய அங்கீகாரத்தையும் கேட்டதுக்கப்புறம்தான், அவர்களுடைய சைன் கிடச்சதுக்கப்புறம்தான் மத்திய அரசால் அதை செய்ய முடியும். இது தொடர்பான தொடர்ந்து பரிசீலனை செஞ்சு மாநில அரசுகள்கிட்ட கேட்டு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைப்பதற்கான வேலைகளை கண்டிப்பாக செய்வோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதமும் கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன். இது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகிருக்கு. இதற்கு விவசாயிகளும் பெரிய அளவில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் விவசாயிகள் எதிர்பார்த்த கடன் தள்ளுபடி முக்கியமான விஷயங்கள் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலை அப்படின்னு விவசாயிகள் வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க. சாமானிய மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது வருமான வரி உச்ச விரும்பு அப்படிங்கிறதுல கொஞ்சம் மாற்றம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கூட்டினா தானே உனக்கு பிரச்சனை, குறைச்சா எனக்கு பிரச்சனை, அதனால் நான் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. ஏன்னா 5 மாநில எலெக்ஷன் இருக்குது, அதனால் சத்தமில்லாமல் இருங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரி உச்சவரம்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பத்திரப்பதிவு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம். ஏன் அப்படின்னா, யார் யார் எந்தெந்த இடத்துல வந்து நிலம் வச்சுருக்காங்க, எந்தெந்த இடத்துல அவங்களுக்கான அசட் இருக்குது அப்படிங்கிறத வங்கிகளுக்கு வந்து நேரடியாக தெரிஞ்சுக்கு. ஏன்னா வங்கிகள் நிறையா கடன் கொடுக்குறாங்க. ஸோ கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகள் வந்து அந்த திருப்பி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பத்திரப்பதிவு அப்படிங்கிற ஒரு அலுவலகத்தை தான் போய் நாட வேண்டியது இருக்குது. இவங்களுக்கு வேறு ஏதாவது லேண்ட் இருக்கா, அது தொடர்பான விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஆந்திராவில் போயும் வாங்கலாம், இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் போயும் வாங்கலாம். ஸோ அவங்களுடைய அந்த பத்திரப்பதிவு, அந்த இணைப்பு அப்படிங்கிறது வங்கிகள் மூலியமாக கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. 60 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பத்தாது, மக்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க. இங்கே வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி பெருகி போச்சு. குறிப்பாக சொல்லணும்னா கொரோனாவுக்கு அப்புறம், 2020க்கு அப்புறம் ஒவ்வொரு கம்பெனியும் ஆட்கள் குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கான வருமானம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது வெறுமனா 60 லட்சம் பேருக்கு மட்டும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குவோம் சொல்றது எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு இளைஞர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதே நேரத்தில் 48,000 கோடியில் 18 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபியூச்சர் பிளான் தான். இது வந்து ஏற்கனவே பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து மக்கள் சிறையாக சில மக்கள் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பல மக்கள் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுனே தெரியல. இது ரிலேட்டடாக வந்து இசேவை மையங்கள் பெரிய அளவில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இதுவும் வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஒன்றிய பட்ஜெட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறது 5G அலைக்கற்றை ஏலம் அப்படிங்கிறது. ஏற்கனவே வந்து நம்ம மக்களுக்கு வந்து 2G பற்றி அதிக அளவில் தெரியும். அதுக்கப்புறம் 3G வந்துருச்சு, 4G வந்துருச்சு. சென்னை மாதிரியான பெருநகரங்களில் 4G யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிராமப்புறங்களில் இன்னும் 4G போகல. இந்த மாதிரியான நேரத்தில் வந்து 5G அலைக்கற்றை ஏலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொலைநோக்கு பார்வையை பொறுத்தளவில் தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் 5G அலைக்கற்றை ஏலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்கா மாதிரியான பெரு நாடுகளே வந்து பெரிய அளவில் இந்த 5G அலைக்கற்றையை வந்து யூஸ் பண்ணுறதுல ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. குறிப்பாக விமானங்களுக்கும் அந்த 5G இயக்கிறதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. குறிப்பாக சொன்னோன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட அமெரிக்காவில் வந்து விமானங்கள் தரையிறங்குறதுலையும் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கும் 5G ஃப்ரீக்குவென்சிக்கு இடையில பிரச்சனை இருந்ததாக ஒரு செய்தி கூட வெளியாயிருந்தது. ஸோ 5G அலைக்கற்றையை வந்து ஏலம் விடும்போது அந்த ஃப்ரீக்குவென்சியும் கரெக்டாக வந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. GST வருவாய் வந்து தொடர்ந்து பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. அந்த விஷயத்தையும் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. ஒரு நல்ல இந்த ஆண்டு அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய நல்ல தொடக்கமான ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா GST வருவாய் வந்து பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. பொருளாதார ஆய்வறிக்கையில் கூட 8-8.5% வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குரோத்தான நோக்கி வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது பெரிய அளவில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகள் 25,000 கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மலைவாழ் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலைகள் அமைக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து
வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மலையில வந்து யாருக்காக சாலைகள் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க பழங்குடியினர். அது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை 25,000 கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விரிவுபடுத்துவீங்க? விவசாயிகளுக்காக திட்டம்னு சொல்றீங்க. விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த 1,000,000 மெட்ரிக் டன் யார்கிட்டருந்து நீங்க வாங்க போறீங்க? விவசாயிகள்கிட்ட இருந்து. ஆனா விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்யணும், விவசாயிகள்ட்ட இருந்து நெல்லை கொள்முதல் செய்யணும்னா விவசாயிகள் முதல்ல நெல்லை வந்து விளைவிக்கிறதுக்கு லேண்ட் வேணும்ல. அப்ப அந்த லேண்டுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து லேண்டை கைப்பற்றுறதுக்காக துடிக்கிறீங்க இல்ல, அந்த பிரச்சனை தான். 6 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு விவசாயிகள்கிட்ட இருக்கிற நிலத்தை பூரா பிடிங்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த 1,000,000 மெட்ரிக் டன் நெல்லுங்கிறது எப்படிங்க கிடைக்கும்? ஸோ விவசாயிகளை பாதிக்காம ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்குல்ல, இதைத்தான் மக்கள் எழுப்புறாங்க. அதே நேரத்தில் 25,000 கிலோமீட்டருக்கு நீங்க விரிவுபடுத்த போறோம், அதுல வந்து 2,000 கிலோமீட்டருக்கு வந்து இந்த வருஷத்துக்கு மட்டும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஒரு 10% மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிதி ஒதுக்கிறீங்க, மீதி இருக்கக்கூடிய 90% உங்களுக்கு எதிலிருந்து கிடைக்க போகுது? அதுவும் ஜிஎஸ்டியில் இருந்தால் எடுக்க போறீங்களா? இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து குளறுபடியான விஷயங்கள் நிறையா இருக்கு. ஒரு கன்ஃபியூஷனான ஒரு பட்ஜெட்டாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா விஷன் இந்தியா அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து நீங்கள் ஒரு அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்கன்னா அது எப்படி மக்களுக்கு புரியும்? ரெண்டாவது, உங்களுக்கு முதல்ல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறவங்களுக்கு முதல்ல புரிதல் இருக்கா அப்படிங்கிற தேவையும் எழுப்ப வேண்டியது இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பட்ஜெட்டுமே வந்து அந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டாக இருக்கணும். அந்த வருஷத்துக்கு நான் என்ன வந்து செலவு பண்ண போகிறேன், எனக்கு என்ன வரவு இருக்குது, இதான பட்ஜெட். இப்போ நம்ம ஒரு வீட்டிலேயே வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் கணவன் மனைவி உட்காந்து பண்ணுறாங்க, ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு என்ன வருமானம் இருக்குது, அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன செலவு இருக்குது, இதுதானே. ஆனால் நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கான நிதியை ஒதுக்காமல் நான் ஜிஎஸ்டி மூலமா வரி வச்சு மட்டும்தான் வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா வந்து பொருளாதார ஆலோசகர்கள்லாம் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அதுக்கு வரவேற்பும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ரெண்டையுமே சொல்ல வேண்டியது இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால ஒரு பக்கம் இந்த பார்வை இருக்கு, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாங்க. மத்திய அரசோட பட்ஜெட்டுக்கு வந்து தொழில் அமைப்பினுடைய வரவேற்பும் எதிர்ப்பும் சீராக தான் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவ உபகரணங்களை 80%-85% வரைக்கும் இறக்குமதி சார்ந்து இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல அது தொடர்பான அறிவிப்பு ஏன் இடம்பெறலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த யோசனையுமே தெரிவிக்கப்படலையே. ஆனால் மேக் இன் இந்தியாவை பத்தி மட்டும் நல்லா பேசுறீங்க, ஆனால் அதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இந்த பட்ஜெட்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ஆலோசகர்கள் வேதனைப்படுறதா செய்தித்தாள்களில் வந்து செய்தி வெளியாகிருக்கு. அவ்வளோதான். இரும்பு, அலுமினியம், தாமிரம் ஆகியவற்றோட மூலப்பொருட்களோட விலை வந்து 50%-20% வந்து உயர்ந்திருக்கு. 50%-250% உயர்ந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில் வளர்ச்சிக்கு இது உதவிகரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பெருமுதலாளிகளுக்கு பெரிய அளவில் வந்து வரியிலிருந்து விலக்கு கொடுக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வைரத்துக்கு அதிகமாக வைரத்துக்கு வந்து வரி வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க. அதே நேரத்தில் கொடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%-க்கு மேலே வந்து வரி வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து சிறு தொழில்கள் வந்து இந்தியாவில் வந்து நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே ஆதரவான ஒரு பட்ஜெட்டாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து வேதனைப்படுறாங்க. இது எல்லாமே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதனை தாண்டி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 25,000 கிலோமீட்டருக்கு வந்து சாலைகள் அமைக்கக்கூடிய விஷயங்கள், தனிநபர் வருமான வரிங்கிறது உச்சவரம்பில் மாற்றம் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள், புதிய டிஜிட்டல் கரன்சி அறிமுகம் செஞ்சுருக்காங்க, இனிமேல் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எதுலையுமே இல்லை. இனிமேல் கண்டிப்பாக வந்து வாங்கலாம் விற்கலாம், ஆனால் 30% வரி வந்து உங்களுக்கு விதிக்கப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது ஒரு காயின் அடிப்படையில் வந்து ரிசர்வ் வங்கியாலேயே கூடிய சீக்கிரம் வெளியிடப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி வாங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கு. ஸோ விர்ச்சுவல் ரிலேட்டடான ஒரு உலகத்தை நோக்கி இந்தியாவும் நகர்ந்துகிட்டு இருக்கு. பொதுமக்களுக்கு இ பாஸ்போர்ட் அறிமுகம் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஆனால் அந்த இ பாஸ்போர்ட் அப்படிங்கிறது பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் தொடர்பான விவரங்களே பிறந்து சந்தேகத்துக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க. இந்த வகையில் வந்து இ பாஸ்போர்ட் அறிமுகம் அப்படிங்கிற ஒரு புதிய அறிவிப்புங்கிறது எப்படி செயல்பாட்டுக்கு வரப்போகுது? பெக்காசஸ் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் வந்து இந்தியாவில் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் அடிப்படையிலேயே எல்லாத்தையும் வந்து பார்க்கறது அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான அறிகுறியாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் தங்களுடைய தகவல் தொடர்பான விஷயங்கள் வந்து திருடப்படுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வாசகர்கள் இந்த பட்ஜெட் தொடர்பான நிறைய கேள்விகளை பத்திரிகைகளுக்கு எழுப்பியிருக்காங்க.
என்ன அப்படின்னா, நிறைய கருத்து சித்திரங்கள்லாம் வெளியாயிருக்கு, நிறைய கார்ட்டூன் வெளியாயிருக்கு. நிர்மலா சீதாராமன் அவர்களை கிரிட்டிசிசம் பண்ற அளவுக்கு வந்து கருத்து சித்திரங்கள்லாம் இந்த விஷயத்துல வெளியாயிருக்கு. குறிப்பா அந்த 25,000 கிலோமீட்டருக்கு சாலைகள் போடக்கூடிய விஷயத்துல டோல்கேட்டை வச்சு நீங்க வந்து காசை கறந்துருவீங்க. எப்படி இந்த 25,000 கிலோமீட்டருக்கு நிதி எங்க அப்படின்னு கேட்டா, சாலைகள் போட போறான்னு சொல்றீங்க, அதுக்கு நிதி எங்க, அதுக்கு நிதி ஒதுக்கிருக்கீங்களான்னு கேட்டா இல்ல. ஸோ பெரிய அளவில் இல்லை, 10% மட்டும்தான் நிதி ஒதுக்கிருக்கீங்க, மீது 90% எதை வச்சு வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு லாரி டிரைவர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு வச்சு அவங்க கிண்டல் பண்ற மாதிரி. என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்னப்பா நம்மளை வச்சு கறந்துக்குவாங்க, எப்படி டோல்கேட்டில் வந்து நாங்கள் போய் நிற்போம்ல, வண்டி ஓட்டிட்டு போய் வந்து நிற்போம்ல, அப்போ அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து காசை கறந்துக்குவாங்க. ஸோ இப்போ மக்கள் அதையும் வந்து மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்தே வரிய வாங்கிப்பாங்க. இதுல என்ன அரசு என்னத்தை புதுசாக என்னத்தை செஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வேதனை தெரிவிச்சு கார்ட்டூன்லாம் வெளியாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மலையில இருக்கக்கூடிய மக்களை வெளியேத்தி மலைக்கு சாலைகள் போடணும்ங்கறீங்க. ஆனா சாதாரணமா நான் இங்கிருந்து நடந்து போகக்கூடிய ரோட்ல வந்து மேடு பள்ளமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளே சரி பண்ணாம புதிய திட்டங்களுக்கு நீங்க வழிகொள்றது அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஏற்கனவே நான் நடந்து போறதுக்கு முதல்ல சாலையை போடுங்க, அதுக்கப்புறம் வானத்துல பறக்கிறதுக்கு ஆசைப்படுங்கன்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்தியா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா செய்தித்தாள்களுமே போட்டிருக்கு. குறிப்பாக வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மேட்டர் எல்லாருமே வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. அது தொடர்பான விவரங்களும் வந்து தொடர்ந்து செய்தித்தாள்களில் அலங்கரிச்சிருக்கு. குறு சிறு நிறுவனங்களுக்கு வந்து அவசர கடன் உதவி வந்து நீட்டிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வந்து 2020 இஎம்ஐ ரிலேட்டடான ஒரு அறிவிப்புகள் வங்கிகளுக்கு வந்து பெரிய அறிவுறுத்தல் மத்திய அரசு இருந்தது. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்து இஎம்ஐ சலுகை கொடுக்கப்படும், ஒரு 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 3 மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2020 ஆனால் கொரோனா மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதி வரைக்கும் நீட்டிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இஎம்ஐயை வந்து குறைக்கிறதுக்கான வழிகளையும் இஎம்ஐயை வந்து கட்டுறதுக்கான ஒரு கால அவகாசத்தையும் வங்கிகள் வழங்க மாட்டேங்குது. எப்படி அரசு வங்கிகளே, ஆனால் வங்கி கடன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. வங்கி கடன் கொடுக்கக்கூடிய விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொய்வு இருக்கு. கடன் வழங்குறதுல தொய்வு இருக்கு, ஆனால் இஎம்ஐ வசூலிக்கிறதுல மட்டும் வந்து தொடர்ந்து வேகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி வந்து லாக்டவுன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ 2020 லாக்டவுன் வந்தப்போ இஎம்ஐல தளர்வு கொடுத்தீங்க, இப்போ 2020 அதே லாக்டவுன் போடுறீங்க, இப்போ மட்டும் அதே கவர்மெண்ட் தானே லாக்டவுன் போடுறீங்க, அப்போ இப்போ மட்டும் ஏன் இஎம்ஐல தளர்வு கொடுக்கக்கூடாது, இஎம்ஐ கட்டுறதுக்கு கால அவகாசத்தை ஏன் நீட்டிச்சு வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் பொதுமக்கள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய அளவில் கூட்டணிகள் தங்களுக்கான இடஒதுக்கீட்டு தொடர்பான பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக பாஜக வந்து அதிமுகலேருந்து விலகினதுனால பாஜக மீதான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்த நேரத்தில் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டுவதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு தான் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடுவதற்கு தயக்கம்னு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. தோல்வி பயத்தால் அறிமுகம் இல்லாதவர்களே களமிறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் பாஜக அப்படிங்கிறது ஒரு ஆரம்பகட்ட வளர்ச்சியில் தான் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்து நயினார் நாகேந்திரன் அதிமுக விமர்சனத்துக்கு அப்புறம் அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறக்கூடிய ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகி இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பெரிய அளவில் ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையை பாஜக சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இதற்கு வந்து வேட்பாளர்களே இல்லாமல் இருக்கும்போது 21 மாநகராட்சி 138 நகராட்சி 490 பேரூராட்சியில் இருக்கக்கூடிய 12,838 இடங்களுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை எப்படி பாஜக அறிமுகப்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான கேள்விக்குறிதான். இந்த மாதிரியான விஷயங்களும் நகர்ப்புற உள்ளாட்சி தொடர்பான விஷயங்களும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு செய்தித்தாள்களில். அது மட்டும் இல்லாமல் திமுக காங்கிரசுக்கு இடையில தொடர்ந்து இழுபறியான ஒரு கூட்டணி இருக்கு. சுமூகமான ஒரு முடிவு சீக்கிரமே எட்டப்பட்டு வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் அப்படின்னு வந்து அந்த பேச்சு எழும்போதே அவர் வீட்டில் அங்கே பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் டிஎம்கேலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று தேதியில் வந்து ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. இது எல்லாமே அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி தலைமையிலான காவல்துறை வந்து நிச்சயமாக அதை கட்டுக்குள் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. தொடர்ந்து வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் இந்த தேர்தலை நடத்தணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கிறதும் தமிழக அரசினுடைய ஒரு
முக்கியமான கடமை. அதை தமிழக அரசு சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அங்கங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை தமிழக காவல்துறை கூடுதல் கவனம் செலுத்தி அதை சரி செய்யணும் அப்படின்னு தான் பிரசாத் சிக்னேச்சர் விரும்புது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை கடற்படையினால் சிறப்பிக்கப்பட்டுள்ள 21 மீனவர்கள் 2 விசைப்படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனைகளும் இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படுவது, குறிப்பாக தமிழகம் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், கன்னியாகுமரி பக்கம் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாமே பெரிய அளவில் வந்து சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய படகுகள் வந்து பிடிக்கப்படுது. இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கடற்கொள்ளையர்களால் இந்திய மீனவர்களுக்கு பெரிய அளவில் சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுலையும் கடலில் வந்து எல்லைகள் பகுக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை இருக்குதா சொல்கிறாங்க. இப்படி இந்த முக்கிலையும் பிரச்சனை, அந்த முக்கிலையும் பிரச்சனை. ஸோ ராமேஸ்வரத்துலையும் பிரச்சனை, கன்னியாகுமரியிலையும் பிரச்சனை. ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வந்து இந்திய அரசு கண்டுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றிய அரசு இதை பற்றி கண்டிருக்கிறதா தெரியல. அதனால தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்தோட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடல் எல்லைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மையமாக வச்சு ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. சரி பண்ணுங்க அப்படின்னு, இது சரியாகுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். நடப்பாண்டில் வந்து சென்னை தீவுத்திடலில் பொருட்காட்சி நடத்துறதுக்கு எந்த விதமான சாத்தியமுமே இல்லை அப்படின்னு சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் எலெக்ஷன் நடத்திப்போம், பள்ளி கல்லூரிகள் திறந்துடுவோம். எதனால? எலெக்ஷன் நடத்தி ஆகணும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ மக்களுக்கு தேவையான வேட்பாளர்களை வந்து நிச்சயமாக வந்து களமிறக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொருட்காட்சி நடத்துறதுக்கு சாத்தியம் இல்லை, புக் ஃபேர் நடத்துறதுக்கு சாத்தியம் இல்லை. புக் ஃபேர் நடத்தணும்னு சொல்லிட்டு சென்னை புத்தக கண்காட்சி நடத்தக்கூடிய இவங்கெல்லாம் பெரிய அளவில் வந்து 10,000 ஸ்டாலுக்கு மேலே போடுவாங்க. அவங்களுடைய வருமானம் என்னாச்சு? லைப்ரரிஸ் என்னாச்சு? லைப்ரரியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே புத்தக கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும். எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள் இன்னமும் கிடப்பில் இருக்குது. இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு காட்சிப்படுத்தி மக்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை எப்போ பகிர்ந்தளிக்க போறீங்க? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்களோ சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைப்பினர்களுக்கும் மற்ற நல்ல சிந்தனையாளர்களுக்கும் சமூகத்தில் அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதும் தமிழக அரசினுடைய கடமை தானே. அதை வந்து சரியா செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. தொடர்ந்து புக் ஃபேருக்கான அந்த இடம் ஒதுக்கீடு, பொருட்காட்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாத்தையுமே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தலைநகரத்தில் வாழக்கூடிய சென்னை மாதிரியான பெருநகரத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து புக் ஃபேரை பெரிதளவில் விரும்புவாங்க. அது குறிப்பாக ஜனவரி மாதம் நடத்தக்கூடியது, இப்போ பிப்ரவரி ஆயிடுச்சு. ஸோ இப்போவாவது வந்து புக் ஃபேர் நடத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தபாசி அமைப்பினர் நேற்று வந்து முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அது தொடர்பான கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எதிரே 6 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்படும் மன்ற கூட்ட அரங்கம் இங்கே ரிப்பன் மாளிகையோட செகண்ட் ஃப்ளோரில். ஸோ நீங்கள் ரிப்பன் மாளிகை போயிருக்கீங்களா? சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பில்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நாளுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா போயிட்டு வாங்க. அந்த இடத்துல வந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி மாமன்ற கூட்டம் நடத்துவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து அதிமுகவினுடைய மாமன்றம் மேயர் சைதி துரைசாமி தலைமையில் தான் அந்த கூட்டம் நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நடத்துவதற்கான வேலைகளை 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அதை கிளீன் பண்ணக்கூடிய வேலைகள், அந்த பூட்டு திறக்கப்பட்டது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அங்கே 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாமன்ற கூட்டம் அரங்கு வந்து திறந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மனு தாக்கல் செய்யக்கூடிய வேட்பாளர்கள், மாமன்றத்தினுடைய பிரதிநிதிகள் மாமன்றத்தை அலங்கரிக்கிறதுக்கான வாய்ப்பு, மீண்டும் ரிப்பன் மாளிகை களைகட்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடியே வாய்ப்பு இருந்ததுன்னா மக்கள் போய் அந்த வெள்ளை மாளிகையை நேரடியாக போய் பார்வையிட்டு வாங்க. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை இருக்குன்னு இல்லை, சென்னை சென்ட்ரல்லையும் வெள்ளை மாளிகை இருக்குது. கட்டாய மதமாற்றத்தை தடுக்க உடனடியாக சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. வழக்கு கிடையாது, அது ஒரு பெட்டிஷனு. இந்த பெட்டிஷன் வந்து வழக்காக எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை வந்து எடுத்துக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கட்டாய மதமாற்ற சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸே. ஸோ இதை வந்து அரசின் பார்வைக்கு கொண்டு வருமா, இல்லை இந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணி கேஸாக எடுத்து நெக்ஸ்ட் வீக் அது ஹியரிங்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு. இது தொடர்பாக வந்து கட்டாய மதமாற்ற சட்டம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தழுவியே மாணவியினுடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாஜி எம்பி விஜயசாந்தி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இவங்க
விஜயசாந்திங்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபைட்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு சினிமா நடிகை, முன்னாள் எம்பி விஜயசாந்தி வந்து நேற்று வந்து அரியலூருக்கு இருக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய பெற்றோரை சந்திச்சிருக்காங்க, பள்ளி மாணவிகளை சந்திச்சிருக்காங்க, அவங்க தொடர்பான அவங்கள்ட்டையும் விசாரணை நடத்தியிருக்காங்க. இது மாதிரியான செய்திகளும் செய்திகளில் வந்திருக்கு. தொடர்ந்து மாணவியோட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் அரசு நிதி உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. இவங்க கட்சியிலேருந்து இவங்க கொடுக்கலாமே, தற்கொலை செஞ்சுருக்கக்கூடிய மாணவியோட கல்விக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க செலவு பண்ணலாமே, இப்படி இந்த மாதிரியான கேள்விகளையும் எழுப்ப வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இதை பற்றி அதிக அளவில் பேச வேண்டிய தேவை கிடையாது. வெளிநாட்டு செய்திகளை பொறுத்தளவில் வந்து சைனாவை பொறுத்தளவில் சந்திர புத்தாண்டு கொண்டாட்டம் நின்று தொடங்கியிருக்கு. இந்த வருஷம் வந்து நிலவு அடிப்படையாக வச்சு சீனா வந்து புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் உள்ளிட்ட பல்வேறு மையமாக வச்சு கொண்டாடுவாங்க சைனாக்காரங்க. அந்த வகையில் வந்து சந்திர புத்தாண்டு கொண்டாட்டம் நேற்று தொடங்கியிருக்கு. இதை விட்டு ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய கோயிலில் பக்தர்கள் ஊதுபத்தி கொடுத்து தங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கொரோனா மாதிரியான பிரச்சனைகள் வந்து சீனாவிலிருந்து கிளம்புன நிலையில் புது புது வைரஸ்லாம் உருவாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம தான் வைரஸை உருவாக்கணும் அப்படின்னு சைனாக்காரனுக்கு ஒரு குத்தலாக இருக்குமா என்னன்னு தெரியல. எல்லாரும் கையெழுத்து கும்பிட்டு நீ மன்னிச்சுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு இறைவனை வேண்ட மாதிரியான ஒரு புகைப்படத்தோட செய்தி வெளியாகிருக்கு. அதுக்கப்புறம் உக்ரைன் விவகாரம் உலக அளவில் பெரிய அளவில் பேசப்பொருளாக இருக்குது. ஐநாவில் நேற்று நடந்த ஒரு கூட்டம், அதில் அமெரிக்கா ரஷ்யா கடும் மோதல், எப்படிக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய பிரதிநிதிகள் ஒன்றா சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. நீங்கள் எதுக்கு வந்து உன்னோட நாட்டு எல்லையில் போய் வந்து போர் விமானத்தை நிப்பாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ரஷ்யா என்ன சொல்லுது, நான் என்ன உன் நாட்டில் ஒன்று தான் வந்து போர் விமானங்களை இறக்குறேன், என் நாட்டு எல்லையில் நான் கொண்டு வந்து வச்சு இது பண்ணிக்கிறேன், 100,000 பேரை நான் கொண்டு வந்து இறக்குறேன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ரஷ்யா. இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, உக்ரைன் மேலே நீ வந்து போர் தொடுக்கிறதுக்கு தான் தயாராக இருக்க, அதனால் வந்து போர்லாம் தொடுக்கக்கூடாதுங்க, வந்து சமூகமாக போங்க அப்படின்னு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக இல்லாமல் பொருளாதார தளபதி போன ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன, நீங்கள் இன்னொரு நாட்டோட இதில் வந்து உள்நாட்டு விவகாரத்தில் மூக்கு நுழைக்காதீங்க அப்படின்னு அமெரிக்காவை பார்த்து கேட்க உடனே அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க, இப்படி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு வாக்குவாதத்தில் முடிஞ்சிருக்கு ஐநாவில் நடந்த கூட்டம். அதுக்கப்புறம் சீனாவால் வந்து உலகத்துக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு எஃபிஐ வந்து எச்சரிக்கை தெரிவிச்சிருக்கு. இந்த எஃபிஐ யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. இதனால் இந்த அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து சீனா மேலேயும் ரஷ்யா மேலேயும் தொடர்ந்து புகார்களையும் அவங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களையும் தயாரிய தலையிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சைபர் திருட்டு நடக்கிறதா தொடர்ந்து புகார் தெரிவிச்சிருக்கு. ஆனால் இஸ்ரேல் மாதிரியான உளவு அமைப்புகள்கிட்ட வந்து அமெரிக்கா வந்து பதுங்கி தான் நிற்கிது. ஆனால் அது பாயுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. ஆனால் இந்த பிரச்சனையினால சீனாவையும் ரஷ்யாவையும் அமெரிக்கா பெரிய அளவில் எதிர்க்கிறதுனால அமெரிக்காவில் பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு. இது தொடர்பான செய்திகள் வந்து செய்தித்தாள்களில் வெளிநாட்டு செய்திகளில் முக்கியமான இடத்தை பிரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் விளையாட்டு செய்திகளை பொறுத்தளவில் ஐபிஎல் ஏலம் இறுதிப்பட்டியலில் 590 வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து கெயிலையும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. 42 வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, அவரை கொண்டு வந்து நிற்க வச்சாலே மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால அவரையும் சேர்த்து ஏலம் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பெரிய அளவில் விருப்பம் தெரிவிக்கல. இப்படிப்பட்ட வந்து ஐபிஎல் ஏலம் இறுதிப் போட்டிக்கு 590 வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. 2 கோடி ரூபாய் அடிப்படை விலை, அதில் அஸ்வின், தவான், வார்னர் உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் வந்து ஆஸ்திரேலிய அணியோட இன்னைக்கு வந்து ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்தியா அப்படிங்கிற ஒரு பதிவும் இருக்குது. தொடர்ந்து கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இது பெரிய அளவில் விருந்தான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. வானிலை அறிக்கையை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து வட மாநிலங்களில் வட தமிழகத்தில் வந்து பெரிய அளவில் மழை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் 25 டிகிரி செல்சியஸில் வந்து வெப்பம் நிலவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. மழை அளவை பொறுத்தளவில் சென்னையை பொறுத்தளவில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதே நேரத்தில் பகலில் வந்து பார்த்திங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வந்து சீரான ஒரு வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இவ்வளவு தாங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பேப்பர்ல இருக்கக்கூடிய செய்தி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.